ஐ ஸ்டூடெண்ட் வீடியோ நம்பர் ஃபிஃப்டி த்ரீ எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபோர் சிம்பிஃபை ஒன் ப்ளஸ் ஐ டிவைட் பை ஒன் மைனஸ் ஐதி ஹோல் ஸ்கொயர் மினஸ் ஒன் மைனஸ் ஐ டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஐதி ஹோல் க்யூப் சாரிங் கியூப் இன் டூ ரெக்டாங்லர் ஃபார்ம் இதை ரெக்டாங்லர் ஃபார்முக்கு மாற்ற சொல்கிறாங்க சொல்யூஷன் கிவன் தட் ஐ ஒன் ப்ளஸ் ஐ டிவைட் பை ஒன் மைனஸ் ஐ ஹோல் க்யூப் மைனஸ் ஒன் மைனஸ் ஐ டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஐ ஹோல் க்யூப் ஈக்குவல் ஒன் ஈக்வேஷ் நம்பர் ஒன் நான் எடுத்துக்கிட்டேன் அப்போ கன்சிடர் ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் மட்டும் எழுதிட்டு பாருங்க இந்த 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 வேல்யூ மட்டும் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறேன் ஒன் பிளஸ் ஐ டிவைட் பை ஒன் மைனஸ் ஐ ஈக்குவல் ஒன் ப்ளஸ் ஐ டிவைட் பை ஒன் மினஸ் ஐ நம்ம மாதிரி காஞ்சிக்கட்டு எடுத்து மேலேங்கேயே மட்டிலே பண்ணுவோம் முடியல ஒன் மினஸ் ஐ ஒன் ப்ளஸ் ஐ டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஐ எல்லாம் பண்ணுறேன் ஒன் பிளஸ் ஐ ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஐசி ஓல் ஸ்கொயர் அப்புறம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ஃபார்மில் யூஸ் பண்ணாலும் அப்படியே கூட மட்டில் பண்ணிக்கலாம் ஒன்றால் மட்டும் ஒன் ப்ளஸ் ஐ ஐ ஆலாம் பண்ணும்போது ஐ ப்ளஸ் ஐ ஸ்கொயர் எப்படி அதனாலும் ஒரே சார்ந்தால் இது ஏ மனஸ் பி இது ஏ ப்ளஸ் பி அப்போ இதை சால்வ் பண்ணும்போது ஒன் பிளஸ் டூ ஐ மைனஸ் ஒன் ஐ ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் ஒன் இல்லையா இங்கே ஐ ஸ்கொர் வேல்யூ மைனஸ் டெனாமினேட்டரில் இப்போ ஒன் மைனஸ் மைனஸ் ஒன் இப்போ இதோடய வேல்யூ வந்து ஒன் ப்ளஸ் ஒன்னு ஒன்றுன்னு மாறிடும் டெனாமினேட்டரில் இப்போ ரேட்டில் பாருங்கள் ஒன் ப்ளஸ் டூ ஐ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும் டேவில டூ டூ டூவும் கேன்சல் ஆகிட்டால் மீது நம்மளுக்கு ஐ மட்டுந்தாங்குது இப்போ ஒன் ப்ளஸ் ஐ ஒன் மைனஸ் ஐ யோட ஹோல் க்யூபோட வேல்யூ வந்து ஐ க்யூப்னு எதுக்கலாம் அப்போ ஐ கியூபோட வேல்யூ வந்து மைனஸ் மைனஸ் ஐ ஏன்னா நம்ம கியூப் போடணும் இல்லையா அந்த பார்ட் மட்டும் தான் நம்ம இந்த பார்ட் ப்ராக்கெட்டை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் நம்ம என்ன பண்ணுறோம் க்யூப் போட்டுக்கிறோம் க்யூ போட்டால் இதோட வேல்யூ ப்ராக்கெட்டுக்கு கொடுக்குற வேல்யூ ஐனு கண்டுபிடிச்சிட்டா அப்போ இதோட வேல்யூ ஐ பண்ணும்போது மைனஸ் ஒன் ஐ வேல்யூ வந்து மைனஸ் ஐன்னு நம்மளுக்கு தெரியும் இது ஈக்வேஸ் நம்பர் டூ அகேன்ஸ்லேயும் இந்த பார்ட்டு கண்டுபிடினா ஒன் மைனஸ் ஐ ஒன் ப்ளஸ் ஐ ஏன்னா அதை கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ண போகிறோம் நம்ம கியூ பண்ண போகிறோம் அப்போ கியூ பண்ணும்போது ஒன் மைனஸ் ஐ டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒன் மைனஸ் ஐ டிவைட் பை ஒன் மைனஸ் ஐ இல்லை காஞ்சி கேட்டாலும் நியூமரேட்டர் டெனாமினர் மட்டும்லேயே பண்ணும்போது ஒன் மைனஸ் ஐ மைனஸ் ஐ மைனஸ் ஐதி ஹோல் ஸ்கொயர் அப்போ ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர் ஆகிடும் இப்போ ஒன் மைனஸ் டூ ஐ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று வரும் இப்போ தரப்போ மைனஸ் ஒன் மைனஸ் மைனஸ் ஒன்று வரும்போது ஒன்று ஒன்று கேன்சல் ஆகிட்டு மைனஸ் டூ ஐன்னு வரும் இது டூ இப்போ நம்மளுக்கு டூ இந்த டூ டூ இன்ற மாதிரி கேன்சல் பண்ணிடலாம் ஒன் இது ஒரு ஒன்று இது ஒரு ஒன்று டூ ஆச்சு அடி நேம் அதுக்கப்புறம் இதோட வே இது ப்ளஸ் ஒன்று ஓகே ஸ்டோரன் இங்கே பாருங்கள் இப்போ ஒன் மைனஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் மைனஸ் ஒன்று வரும் அப்போ இதோட வேலை ஒன் மைனஸ் டூ ஐ மனஸ் ஒன் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சலாயிட்டு நம்மளுக்கு மைனஸ் டூ ஐ டிவைட் பை டூன்னு வரும் டூ டூ கேன்சல் ஆகிட்டால் மைனஸ் ஐ இங்கே மைன ஒன் மைனஸ் ஐ ஒன் மைனஸ் ஐ மேலே மட்டலை பண்ணோம் ஒன் ஒன் மைனஸ் ஐஸ் ஒன் மைனஸ் ஐ ஹோல் ஸ்கொயர் போடலாம் இல்லை தனித்தனியாக கூட மட்டும் பண்ணோம் ஒன் மைனஸ் ஐ ஒன்னால் மட்டிலே பண்ணணும் மைனஸ் ஐயால் மட்டுலே பண்ணும்போது என்ன நம்மளுக்கு கிடைக்கும் மைனஸ் ஐ மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஐ ஸ்கொயர் நம்மளுக்கு மாறிடும் அதுக்கப்புறம் சொல்லி பண்ணால் மைனஸ் ஐ அப்போ இதோடய வேல்யூ மைனஸ் ஐ இருக்கிறதுனால அப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன் மைனஸ் ஐ டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஐ இதோட வேல்யூ தான் மைனஸ் ஐன்னு கண்டுபிடிச்சா அதை க்யூப் பண்ண போகணும் அப்போ கியூ பண்ணும்போது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன் க்யூ பண்ணிட்டு மைனஸ் ஐனு எதலாம் மைனஸ் ஒன்று க்யூப் போனால் மைனஸ் ஒன்றாக வரும் இல்லை மைனஸ் வெளியே எதிட்டிட்டு ஐ க்யூப் வேலு ஆல்ரெடி மைனஸ் தெரியும் மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஐஏ ஆகிடும் அப்போ எத்தனை இது ஈக்குவேஸ் நம்பர் த்ரீ அப்போ டூ இன் த்ரீ ஈக்குவேஷ் நம்பர் ஒன்ல சப்ஸெட் பண்ண போகிறோம் டூ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோன்னா இந்த ஒன் ப்ளஸ் ஐ டிவைட் பை ஒன் மைனஸ் ஐ ஹோல் க்யூபோர்டு வேல்யூ வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ஐனு கண்டுபிடிச்சிருக்கோம் அதோடய வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோன்னா மைனஸ் ஐன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஒன் மைனஸ் ஐ டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஐ ஐ வேல்யூ வந்து பார்த்தோனா ப்ளஸ் ஐனு கண்டுபிடிச்சி எப்போ இங்கே சப்ஸ்ட் பண்ணும்போது மைனஸ் ஐ ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸாக ப்ளஸ் ஐ எழுதிட்டேன் அப்போ மைனஸ் ஐ மைனஸாக மைனஸ் டூ ஐ நம்மளுக்கு ஆன்சர் பிடிச்சிடும் ஓகே ஸ்டூடெண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ப்ராப்ளம் என்ன சொன்னாங்கன்னா சிம்பிளிஃபை பண்ண சொல்லிக்கிறாங்க ஒன் ப்ளஸ் ஐ டிவைட் பை ஒன் மைனஸ் ஐ ஓல் கியூபை மைனஸ் ஒன் மைனஸ் ஐ டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஐ ஓல் க்யூப் இன்ட்டு ரெட்டாங்குலர் ஃபார்ம் மாற்றம் சொன்னதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் ஒன் ப்ளஸ் பை டிவைட் பை ஒன் மினஸ் ஐயோட ஆன்சரை கண்டுபிடிச்சோம் அதோடய ஆன்சர் வந்து மைனஸ் ஐன் வந்து அதை க்யூப் பண்ணும் அது க்யூ பண்ணும்போது மைனஸ் ஐனே வந்துச்சு அதுக்கப்புறம் இதோட வேல்யூ கண்டுபிடிச்சா ப்ளஸ் ஐன் வந்து அதை க்யூப் பண்ணும்போது உங்களுக்கு மனஸ் ஐன் கிடச்சிது அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா மைனஸ் ஐ இங்கே ஒரு வேல்யூ வந்து ப்ளஸ் ஐயாக மாறிச்சு அப்போ நடுவில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அப்போ இதுவும் மைனஸ் ஐஆயிடும் அப்போ இங்கே பாருங்கள் அதுதான் எழுதுகிறேன் மைனஸ் ஐ இதோட ஆன்சர் அகைன் ஒரு மைனஸ் ஐ இதை கண்டுபிடிச்சிடணும்ல இதோட வேல்யூ மைனஸ் ஐஏ அதுக்கப்புறம் இதோடய வேல்யூ வந்து நம்ம இங்கே சப்ஸர்ட் பண்ணும்போது ப்ளஸ் ஐனு கிடைக்குது ஃபார்முலா நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஐ மைனஸ் ஐ வந்து மைனஸ் டூ ஐ நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகே ஸ்டூடெண்ட் மீது ப்ராப்ளம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்